இன்றைய மன்னா ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது கிரியை காணும் சொல்லொன்னா சரியமாடுகின்றேன் விண்மீன்களும் இடி முழக்கங்களும் உம் வல்லமாயை காட்டுகின்றது என் കൃസ്തയ്ക്ക് അൻപാന தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வணக்கத்தை தெரியப்படுத்துகின்றோம் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நனைப்பூட்டி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன் ஏசாயா தீர்க்க தரிசனம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களில் இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் உணர்த்த விரும்புகின்ற மூன்று காரியத்தை நான் நினைப்பூட்டி ஜெவிக்க விரும்புகிறேன் அவர் சொல்ல விரும்புகின்ற கருத்தை சொல்வதற்கு ஒரு கேள்வியை அவர்களிடமே கேட்கிறார் ஒரு ஸ்திரி தன் பாலகனை மறப்பாளா ஸோ அவள் மறக்கலாம் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்பதுதான் ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய முதல் வார்த்தையாக இருக்கிறது சமீபத்திலே நடந்த சில சம்பவங்கள் நம்முடைய செய்தித்தாளில் நான் படித்து ஞாபகத்துக்கு வருகிறது சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வந்தது ஒரு குடும்பத்தின் மக்கள் சத்தியமங்கலத்தின் ரோட்டின் வழியாக மேங்களூருக்கு சென்று கொண்டிருக்கும் போது அந்த மலைப்பாதை நினைக்கிறேன் மலைப்பாதையிலே நடராத்திரி வேளையில் போய்க் கொண்டிருக்கும்போது தாயின் மடியில் தூங்கி கொ தூங்கிக் கொண்ட தாயின் மடியில் அந்த பிள்ளையானது படுத்திருந்தது நடராத்திரி வேலை அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளை அப்படியே காருடைய கண்ணாடி வழியாக வெளியே விழுந்து விட்டது தவப்பனார் வண்டியை ஓட்டல ஓட்டியிருக்கலாம் இந்த வண்டியில் அநேகர் இருந்திருக்கலாம் ஆனாலும் பிள்ளை விழுந்ததை அவர்கள் கவனிக்காமல் வண்டி போய்விட்டது நடராத்திரி வேலை பிள்ளை ரோட்டில் விழுந்து அழுது கொண்டு இருக்கிறதை சத்தங்க கேட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தபோது குழந்தை காயப்பட்டு ரோட்டு ஓரத்தில் விழுந்து கிடக்கிறது அதை எடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள் பின்பு அவர்கள் கண்டுபிடி தந்த பெற்றோர்கள் பிள்ளை தேடி வந்து கிடைத்தார்கள் பிள்ளை அந்த பெற்றோர்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பிள்ளை அவருடைய கையில் ஒப்படைத்ததை நாம் பார்க்கின்றோம் சமயத்தில் இன்னொரு செய்தி வந்தது திருவனந்தபுரத்துக்கு நேராக ஒரு தவப்பனும் உள்ள பிள்ளையும் போய்கொண்டிருந்தார்கள் ஒரு ஐந்து மணி அளவிலே தாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தபோது தன்னோடு ஒரு பிள்ளையை அழைத்து கொண்டோ வந்தோம் என்பதை மறந்து தகப்பனார் தன் வீட்டுக்கு போய்விட்டார் வீட்டுக்கு போனபோதுதான் மனைவியான கேட்டால் பிள்ளை எங்கே என்று கேட்டபோது அப்போதான் அவருக்கு தன்னோடு வந்த பிள்ளையை குறித்த ஞாபகம் வந்தது ஸோ கைவிடப்பட்ட அந்த குழந்தை அழுது கொண்டிருந்ததை பார்த்தபோது அடுத்த ஸ்டேஷனில் ஒப்படைத்திருந்தார்கள் ஸோ இப்படியாக மறக்கக்கூடாது அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று வேதத்தில் ஆண்டு சொல்லுகிறார் ஒரு தாய் தன் பிள்ளைகளை மறப்பாளா வேதாகமத்தில் சாலமுடைய காலத்தில் ரெண்டு பெண்கள் இருந்தார்கள் சாலமோன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காலம் தேவனுடைய ஞானத்தை பற்ற ஆரம்ப நேரம் ரெண்டு பெண்களும் அவர்களுடைய வாழ்க்கை மோசமாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் ஆண் குழந்தை பிறந்தது மூன்று நாள் டிஃப்ரன்ஷியேஷனில் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தார்கள் ஒரு குழந்தை தன்னுடைய தாய்க்கு இந்த பக்கத்தில் மறு குழந்தை தன் தாயின் இந்த ரெண்டு ப பிள்ளைகளை படுத்து இரவு தூங்கினார்கள் தூங்கின போது ஒரு பெண் உறக்கத்திலே புரண்டு படுத்த போது தன் பிள்ளையின் மேல் அவள் புரண்டு படுத்து பிள்ளை மறித்து போய்விட்டது ஸோ நடராத்திரி பிள்ளை மறித்ததை கண்ட அவள் எழும்பி மறித்த பிள்ளையை மற்றவுடைய பக்கத்தில் போட்டுவிட்டு அந்த பிள்ளை எடுத்து தன் பக்கத்தில் போட்ட போட்டால் ஸோ செய்தி வருகிறது ராஜாவிடத்தில் வரும் இந்த சமூகம் நமக்கு தெரியும் இந்த இடத்துல ரெண்டு பெண்களுமே தாங்கள் பெற்ற பிள்ளைகளை அந்த ராத்திரி வேளையில் பாருங்கள் ஒரு பிள்ளை செத்து கூடிய அளவுக்கு அந்த தாய் புரண்டு படுத்த போது செத்து போயிருக்கிறார் அடுத்தது தாய் பிள்ளையை திருடி பக்கத்தில் கொண்டு போடக்கூடிய அளவுக்கு அவள் அதையும் கூட தெரியும் ரெண்டு பேருமே அந்த இடத்துல தூக்கத்தின் நடுவிலே தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தோ அவர்கள் புரியாமல் தான் இருந்திருந்தார்கள் ஸோ மறக்கக்கூடாது ஒருவேளை மற அவர்கள் மறப்பார்கள் என் மனுஷன் தானே தாவிதை சொல்லுகிறார் என் தகப்பனும் தாயனு கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார் ஸோ இந்த இடத்துல கத்த சொல்ல வரும்பு வரக விரும்புகிற கருத்து என்னவென்று சொன்னால் மறக்கக்கூடாது மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று கத்த சொல்லியிருக்கிறார் வசனத்தில் பார்க்கும் போது கத்த தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்க மாட்டார் தேவன் சொன்ன வார்த்தையில் உண்மை இருப்பார் காட் சேஸ் ஐ வில் நெவர் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை மறப்பது இல்லை இதே வார்த்தைகளை நம்முடைய நண்பர்கள் சொல்ல கேட்டிருப்போம் நம்மை நேசித்தவர்கள் பலர் இதே வார்த்தைகளை நம்மை நோக்கி சொல்லியிருந்திருக்கலாம் ஸோ எல்லோரும் சொன்ன நாட்களில் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தை எளிதாக மறந்து போவார்கள் இப்போ தேவன் சொன்னதை ஒருபோதும் மறக்கவே மாட்டார் வசனத்தில் பார்க்கும்போது நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லும்போது வி ஆர் இந்த ரிமெம்பரிங் ஆஃப் காட் வி ஆர் இந்த மைண்ட் ஆஃப் காட்

என் உள்ளம் கையிலே உன்னை செதிக்க இருக்கிறேன் உன்னை வரைந்திருக்கிறேன் சொன்னால் ஒரு எழுதினதல்ல உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பொதுவாக தான் ஒருவரை நேசித்தால் தாங்கள் நேசிக்கிற தெய்வங்களை தங்கள் கைகளில் பச்சை குத்தி கொள்வார்கள் தாங்கள் விரும்புகிறவுடைய போட்டோக்களை தங்கள் கைகளை வரைந்திருப்பார்கள் பச்சை குத்துதல் என்று சொல்வார்கள் மையினாலே அழியாத இங்கினால் எழுதி கொள்வார்கள் இங்கே எழுதினேன் என்றல்ல கத்தர் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வரையப்பட்ட வார்த்தைகளை அழிப்பது எளிதான விஷயம் அல்ல எழுதின வார்த்தைகளை எளிதாக ரப்பணி விடலாம் த என் கிரேவன் வேர்ட்ஸ் நாட் டு பி ஈஸி டு டெஸ்ட்ராய்ட் அழிப்பதற்கு எளிதான காரியம் அந்த இடத்துல கத்தர் வேலையை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது நம் ஆண்டுடைய ஏனென்றால் அவர் நம்ம நேசிக்கிறார் உலகத்தில் அவரை போல யாரும் நம்ம நேசிக்க முடியாது கத்தர் மையாகவே தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம் நாம தேவனை நேசிப்பதில் அப் அண்ட் டவுன் இருக்கலாம் ஒரு நாள் ஒரு விதமாகவும் நாள் நேசிக்கலாம் காலங்கள் அனுகூலமாக இருக்கும் போது ஆண்டவரை ஒரு விதமாக நேசிக்கலாம் சில நெருக்கத்தில் ஒரு நேசிக்கலாம் பட் தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார் அன்பின் அடையாளமாகத்தான் கைகளில் வரைந்து கொள்வார்கள் கைகளில் என்று சொல்லும்போது எத்தோ கசத்தை எத்தனையோ பாகங்கள் இருக்கிறது வலதுகை என்பது ஒரு முக்கியமான பகுதி எப்பொழுது கர்த்தர் பார்க்கத்தக்க வியூவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றைத்தான் கைகளில் வரைவார்கள் ஸோ எப்பொழுதுமே கர்த்தர் நினைவில் நாம் இருக்கிறோம் என்பதை அது சுட்டி காண்பிக்கிறது அதைத்தான் சுலமித்தியால் உன்னத பாட்டில் என்னை உம்முடைய கையிலே முத்திரை விட்டாக வைத்தருளும் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம் அநேக தங்களுடைய தலைவர்கள் படத்தை பச்சை குத்து கொள்வார்கள் இங்கே நாம் கத்தருடைய கத்தரை நம் கையில் அல்ல நம்மை அவர் கையில் வரைந்திருக்கிறார் என்று சொல்கின்ற உண்மையை நாம் உணர்த்து வைப்பதற்காக கத்தர் இந்த கருத்தை சொல்வதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லுகிறார் என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது ஒருவனும் அதைகளை பறித்துக் கொள்ள மாட்டான் நோபடி கேன் பிளக் தம் அவுட் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் சொன்னால் ஆடுகளை எவ்வளவு தன் கையில் கட்டுப்பாட்டோடு ஒரு பத்திரமாக வைத்திருக்கிறார் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது அது சொல்லப்பட்டு ஒரு அன்பு நல்ல வார்த்தை ஆடுகள் கெட்டு போகாது மை ஷிப் நவர் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அவள் கெட்டு போகாது அவைகளை பறித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறான் வசனத்தின்படி நம்ம சிந்திக்க வேண்டும் இது நம்முடைய உணர்ச்சியை தூண்டுவதுக்கல்ல வார்த்தையின்படி நமக்கு அறிவு உண்டாக வேண்டும் எமோஷனலை தூண்டக்கூடிய வார்த்தை அல்ல தன்னுடைய வார்த்தை நமக்கு அறிவை உண்டாக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவர் தன்னுடைய கையில் எழுதினார் என்றல்ல ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் நம்மை என்கிரேவன் பண்ணியிருக்கிறார் ஒரு கல்வெட்டிலே ஒரு பெயரை எழுதுவது கடினமான வேலை அதுக்கு அதிக நேரம் பிடிக்கும் சுத்தியலை கொண்டு ஒளிய வைத்து அப்படியே அழகான வார்த்தைகளை எழுதுவார்கள் கத்தினுடைய கரம் கண்மலையை பார்க்கிற பலம் உள்ளது அவருடைய கரம் வல்லமை உள்ளது அந்த கரத்திலே ஒருவேளை எப்படி அவருடைய கையில் அவ்வளவு பெயர்கள் எப்படி எழுத முடியும் என்று கேட்கலாம் ஒரு சிறிய கம்ப்யூட்டரில் முழு உலகத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்க கூகுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு சிறிய கம்ப்யூட்டரில் ஒரு ஒரு செல்போன்ல கொண்டு வர முடியும் என்றால் ஆண்டவருடைய ஞானத்துக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது எல்லாரையும் ஆண்டவர் தம் கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் எங்கே இருக்கிறேன் சொன்னால் கத்தருடைய கையில் இருக்கின்றோம் என்ற அறிவை நமக்கு உணர வேண்டும் ஸோ சத்தியம் இது வார்த்தை அறிவீர்கள் அறியும் போது இதனால் உண்டாகிற விடுதலை கிடைக்கிறது மூன்றாவது சொல்லுகிறார் என் மதில்கள் எப்பொழுதும் உனக்கு முன்பாக இருக்கிறது யூஆர் வால்ஸ்ஆர் கன்டினியலி பிஃபோர் மீ உன்னுடைய மதில்கள் ஒரு வீட்டை கட்டும்போது வீட்டை சுற்றிலும் ஒரு மதில் கட்டுவோம் ஒரு தோட்டத்தை வாங்கும்போது தோட்டத்துக்குள்ள திருடர்கள் மற்ற மிருக ஜீவன்கள் சென்று பயிர் செடிகளை திருடிவிடக்கூடாது என்பதுக்காக ஒரு சுவரை கட்டுவோம் நாம் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள் சுவர்கள் எப்பொழுதும் மதில்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பை கருதித்தான் கட்டப்படக்கூடிய ஒன்று இந்த இந்த இடத்துல உன் மதில்கள் யுவர் வால்ஸ் உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்குன்னு சொன்னா யுவர் சேஃப்டி இஸ் சோ இம்பார்ட்டன் டு மீ அதை உன்னை பாதுகாக்கும் பெரிய பொறுப்பு என்னுடையது கீப்பிங் யூ சேவ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி காட் சேஸ் அன்றவர் சொல்றாரு உன்னை காக்கும் பொறுப்பு ஒரு மந்தையை காக்கக்கூடிய பொறுப்பு யாரை சேர்ந்தது அடிக்கடி சொல்வது போல ஆடுகளுக்கு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செல்ஃப் ப்ரொட்டக்டிவ் சிஸ்டம் இஸ் நாட் கிவன் டு அனிமல்ஸ் ஒரு மா ஒரு ஆடுகளை எடுத்துக்கொண்டால் தன்னைத்தான் பாதுகாக்க தெரியாது எதிர்த்து வரக்கூடிய ஓனாயோடு எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க முடியாது யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியாது மெய்ப்பன்றான் அவர்கள் அவர்களுக்கு டைரக்டராகவும் மெய்ப்பன்றான் அவர்களுக்கு பாதுகாவலராகவும் இருப்பார் அவதான் ஓநாய்கள் வந்தாலும் சரி சிங்கம் வந்தாலும் சரி அந்த ஆடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு அந்த மெய்ப்பனை சேர்ந்தது ஆண்டவர் சொல்றாரு யூ ஆர் மை பீப்புள் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் டு கீப் யூ நம்முடைய எதிரி பிசாசை குறித்து சொல்லும் போது இன்விசிபிள் எனிமிஸ் இன்விசிபிள் எனிமி சாத்தான் ஒரு ஆவி நம்மளை நேருக்கு பார்த்து கிடையாது நம்மை சுற்றிலும் இருக்கிற மதில்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் காட் ஹிஸ் ஹிஸ் பீப்புள் பீப்புள் ஒரு அநேக டிஃபென்சிவ் சிஸ்டம் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஆகினாலே நீங்கள் ஒருத்தருடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கத்தரை துதிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் நத்திங் யூ ஒன்று உங்களை சேதப்படுத்தாது உங்கள் மேல் விழாது ஏனென்றால் கத்தர் சொல்லுகிறார் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பாட்டு காலத்தில் சுற்றி வீட்டை சுற்றி மதிலை கட்டுவார்கள் ஒரு மதில் அல்ல மதில்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சிஸ்டத்தின் கீழ் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கத்தரை துதியுங்கள் இந்த காரியத்தை செய்வதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு பாலகனை தாய் மறப்பாளா மறக்க மாட்டாள் மறந்தாலும் அவரே சொல்லுகிறார் மறக்கலாம் ஏனென்றால் மனிதர்கள் மறப்பது சகஜம் மறப்பது ஒரு வியாதியாகவே கூறுகிறார்கள் மறப்பது மனித இயல்பு ஆண்டவர் மறக்க மாட்டேன்னு சொன்னால் மறக்க மாட்டார் இந்த காலவேளையிலும் இந்த மூன்று உண்மையை உங்களுக்கு வலியுறுத்த உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் ஒரு ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளா அடிக்கடி பல வேளையிலே நாம் கத்தனை கைவிட்டு விட்டார் கத்தனை மறந்து விட்டார் என்று பிசாசு நம் காதுகளில் சொல்லும் அந்த பொய்யான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீர்கள் ஒரு பிரச்சனை சந்திக்கும் போது சொல்வான் கத்தவனை கைவிட்டு விட்டார் கத்தவனை மறந்து விட்டார் அதான் எல்லா மனிதருடைய தன்மை அது பொய்யின் வார்த்தைகள் அது பிசாசனுடைய வார்த்தைகள் அது மனுஷிக வார்த்தைகள் அந்த சத்தத்துக்கு செவி கொடாதீர்கள் ஆண்டவர் எப்பொழுதும் சொல்லுகிறார் எப்பொழுதும் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை உன்னை நான் மறப்பதில்லை இரண்டாவது சொல்லுகிறார் உன்னை என் கைகளில் வரைந்திருக்கிறேன் நீ என் பார்வையில் இருக்கிறாய் யூ ஆர் இன்மை வியூ இன்மை பார்வையில் இருக்கிறாய் மூன்றாவது சொல்லுகிறார் உன்னை பாதுகாக்கும் பொறுப்பு என்னிடத்தில் உண்டு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த தேவன் உங்களை இந்த வாரத்திலும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்த உங்களை ஆசிர்விப்பாராக அன்பின் தகப்பனே காலை நாட்களை கொடும் வாரத்தின் நாட்களில் பிள்ளைகளுக்கு துணையாயிரும் வேண்டிய கிருபை வேண்டிய நன்மை வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ஆசிர்வாதமாய் நடத்தும் இயேசு நாமத்தில் சமங்கல்ல பிதாவே